வணக்கம் மேக்ஸ். டுடே 10th மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.5 க்வெஸ்சன் நம்பர் 1. யூசிங் த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி கிவன் பிலோ ஃபைண்ட் எஃப் டாட் ஜி அண்ட் ஜி டாட் எஃப். செக் வெதர் எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டு ஈக்குவலான்னு சொல்லணும். ஓகே, போடலாம். இப்போது ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி. எஃப் டாட் ஜினா இதை டாட்டுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சர்க்கிள்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். எஃப் டாட் ஆஃப், அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் டாட் ஜிங்கிறது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன்னை ஃபஸ்ட்டு போட்டுக்கோ, செகண்ட் ஒன்னை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கோ. தட் இஸ் இந்த எஃப் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. அதை இப்படி போட்டுக்கோ. இப்போது இங்கே பார்க்கணும், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 6, இந்த எக்ஸ் வந்து இங்கே இருக்குது இல்லையா. அப்போ இங்கே நான் எக்ஸ் ஸ்கொயர்டை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் இருக்கிற இடம்லாம் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகிடும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6. ஓகே, நெக்ஸ்ட் ஜி டாட் எஃப். இப்போ ஃபஸ்ட் ஒன்னை அப்படியே வச்சுக்கணும், செகண்ட் ஒன்னை எக்ஸோட ஃபங்க்ஷனாக எழுதணும், எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ ஜி போட்டுக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 6 இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6, ஜி இங்கே எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. இப்போ நான் இங்கே எக்ஸ் மைனஸ் 6 கொடுத்தேன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 6 தான் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 26 ஆர் 12x ப்ளஸ் பி ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 36. இப்போ இதையும் இதையும் நீ பார்க்கணும், எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்யும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, இல்லை. அப்போ எஃப் டாட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் ஜி டாட் எஃப், தேர்ஃபோர் நாட், இட் இஸ் நாட் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் சம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ சேம் மாடல் தான், எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த எக்ஸ் தோருக்கு இல்லையா. இப்போ இங்கே நான் எக் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டேன்னா இந்த இடம் ஃபுல்லாக 2x ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். அப்போ 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் ஜி டாட் எஃப். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஜியை வச்சுக்கோ, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 2x. ஓகே, இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, இந்த எக்ஸுங்கிறது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா. இந்த எக்ஸுக்கு பதிலாக, தட் இஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2x போட போகிறோம். அப்போ 2 × 2x, எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஸ்கொயரு மைனஸ் 1. இந்த 2 போட்டுக்கோ, 2² 4, எக்ஸை எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் மைனஸ் 1. 2 × 4 = 8 × x² - 1. இப்போ இதையும் இதையும் பாரு, ஈக்குவலாக இருக்கா, இல்லை. தேர்ஃபோர் எஃப் டாட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் ஜி டாட் எஃப், தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஈக்குவல். ஓகே, இதில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். அதே தான், எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எஃப் டாட் ஜி போட போகிறேன். எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, 3 − x. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, x + 6/3. இந்த எக்ஸ் எல்லாம் என்னவாக மாறிடணும், 3 − x மாறிடணும், +6/3. 3 + 6 = 9 −x/3. சால்வ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு ஜி டாட் எஃப். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, x + 6/3. கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்கிற எக்ஸ், இந்த எக்ஸ் எல்லாம் என்னவோ மாறிடணும்னா இந்த x + 6/3 மாறிடணும். அப்போ இந்த 3 அப்படியே போட்டுக்கணும், இந்த மைனஸை போட்டுக்கணும், ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்கோ, x + 6/3 சரியா. இப்போது 3 - மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணு, மைனஸ் எக்ஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது,
3 minus minus a multiply panna minus x inga minus 6 by 3 seriya ipo idu enna panuva minus 6 inda edathila 3 3 3s are 9 inda edathila ipdi poda vena 3 idha minus panikko first illana idu 3 3s are 9 nu potukko 3 3s are 9 minus x inda minus 6 by 3 that is equal to 9 minus 6 3 3 minus x by 3 இதெல்லாம் தப்பாயிடுச்சு இப்போ இந்த இந்த ஆன்சரையும் பாரு என்ன இருக்கு நாட் ஈக்குவல் f dot g is not equal to g dot f therefore not equal next sum இதுக்கும் f dot g equal to f of g of x f of g of x என்ன x minus 4 இப்போ f of x பார்க்கணும் இங்க இருக்கிற x எல்லாம் x minus 4 ஆயிடும் அப்ப இங்க 3 இருக்கு plus x minus 4 இப்போ இதுல என்ன பண்ணலாம் இந்த x அப்படியே வச்சுக்கோ 3 minus 4 என்ன வரும் minus 1 next g dot f g of f of x g of f of x என்ன 3 plus x g of 3 plus x அப்ப இந்த x எல்லாம் என்ன ஆயிடும் 3 plus x ஆயிடும் அப்போ 3 plus x minus 4 இப்ப இதுவும் இந்த x போட்டுக்கோ 3 ல 4 போச்சுனா minus 1 இப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா ஈக்குவல் சோ f dot g is equal to g dot f therefore it is equal okay next f of x is equal to 4x square minus 1 g of x is equal to 1 plus x இதுக்கும் f dot g is equal to f of g of x f of g of x என்ன 1 plus x இப்போ f of x இங்க x இருக்கிறடல்லாம் என்னவும் மாறிடும் 1 plus x மாறிடும் அதாவது 4 into 1 plus x the whole square minus 1 இப்போ இந்த 4 அப்படியே வச்சுக்கோ a plus b the whole square a square plus 2ab plus b square minus 1 again 4 ஆல மல்டிப்ளை பண்ண 4 into 1 4 plus 4 2s are 8x plus 4 into x square 4x square minus 1 இப்போ இது ஃபார்ம் பண்ணிக்கோ 4x square plus 8x 4 ல 1 போச்சுனா 3 ஓகே நெக்ஸ்ட் g dot f இப்போ இது g of f of x g வச்சுக்கோ f of x என்ன 4x squared minus 1. இப்ப g of x என்ன 1 plus x இந்த x என்ன ஆயிடும் இதாவும் மாறிடும் அப்ப 1 plus 4x squared minus 1. இந்த 1 க்கும் 1 க்கும் cancel ஆயிடும் so 4x squared. இப்ப இந்த value பாரு equal இல்ல so f dot g is not equal to g dot f therefore it is not equal okay